சீக்வன்ஸ் லெசன்ஸ் அஞ்சு லெசன்ஸ் இருக்கு. அதில் வந்து ஒவ்வொன்றுலேயும் நாலு இருக்குது. ஃபஸ்ட்டு தத்துவம் கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. ஃபஸ்ட்டு தத்துவம் இது டூ டைம்ஸ் வாசிக்கணும். ஒன் ஏ அப்புறம் ஒன் பி வந்து தத்துவம் கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க தத்துவம் கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. அது ஃபஸ்ட்டு ஒன் பி வந்து தத்துவம் கிட்டத்தக்க தத்துவம் கிட்டத்தக்க தத்துவம் கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. ஒன் சி தத்துவம் த தத்துவம் தத்துவம் கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. ஒன் டி கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. இதோட ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் லெசன் முடியறது. செகண்டு தும் தும் கீனா கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க டூ டைம்ஸ். டூ ஏ அடுத்து டூ பி கிட்டத்தக்க தும் தும் கீனா கிட்டத்தக்க தும் தும் கீனா கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். டூ சி தும் தும் கீனா கிட்ட தும் தும் கீனா கிட்ட கீனா கிட்ட தும் தும் கீனா கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. ஓகே அடுத்தது தேர்ட் லெசன் த்ரீ ஏ. இப்போ தொம் தொம் கீன மாதிரியே ரெண்டு தொமுக்கு பேல கிட்ட பண்ணோம், பாக்கியெல்லாம் சேம். இது ரெண்டு தடவை, இது த்ரீ ஏ. த்ரீ பி த்ரீ சி கிட்ட கிண்ணா கிட்ட கிட்ட கிண்ணா கிட்ட கிண்ணா கிட்ட கிட்ட கிண்ணா கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. அடுத்தது கிட்டாக்கின்னா 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 கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. இதில் வந்து கிட்டத்தக்கங்கிறது இந்த கிட்டத்தக்க இல்லை, அதை வந்து கிட்டத்தக்கன்னு வருது இந்த ரெண்டு லெசன்லேயும். ஓகே அடுத்தது ஃபோர் ஏ தக்க தள்ளம் அங்கு தக்க தக்க தறி கிட்டத்தக்க. தக்காங்கிறது திமின்னு போட்டுக்கணும், அப்புறம் திமின்னு போடணும், அதுதான் தக்கான்னு சொல்கிறோம். ஃபோர் பி தக்க தலாங்கு தக்க தக்க தலாங்கு தக்க தக்க தலாங்கு தக்க தக்க தறி கிட்டத்தக்க. அடுத்தது ஃபோர் சி தக்க தலாங்க தக்க தலாங்க தலாங்க தக்க தலாங்கு தக்க தக்க தறி கிட்டத்தக்க. அடுத்தது தக்க தளம் தக்க தளம் தக்க தளம் தக்க தளம் ஃபோர் டைம்ஸ் வச்சுட்டு தக்க தலாங்கு தக்க தக்க தறி கிட்டத்தக்க. அடுத்தது ஃபிஃப்த் லெசன்
இதில் வந்து தக்காங்கிறதுக்கு பதிலாக தொம்பில் போட்டுக்கணும், பாக்கியெல்லாம் சேம் தான். தொங்கத்தலாங்க தக்க தக்க தாரி கிட்டத்தக்க டூ டைம்ஸ். அப்புறம் சி அஞ்சு லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் லெசன்ஸு. இதை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து மற்ற லெசன்ஸ் வாசிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே.